பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். அழகான ஒரு வசனத்தோடு இயேசுப்பா நம்மளை சந்திக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 24வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. எவ்வளோ ஒரு அழகான வசனம். ராக தலைவர் தாவீதை பார்த்து பாடுறாரு. தாவீது தான் எழுதி கொடுக்கிறார். அவரை பார்த்து ராகத்தலைவன் பாடுகிறாராம், ராஜாவே தேவாதி தேவன் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. பிரியமானவர்களே, இந்த தாவீதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படின்னா என் இருதயம் என்ன நினைக்குமோ அதைத்தான் என் மகே நினைப்பா. என் இருதயம் எதை வாஞ்சிக்குமோ அதைத்தான் என் மகன் வாஞ்சிப்பான். அதனால அவனுக்கு பேர் என்னது? என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் என் இருதயம் போன்றவன். நான் அவனை குறித்து என்ன ஆசைப்படுறனோ அதைத்தான் அவன் விரும்புவான். அதனால அப்படிப்பட்ட என் மகனுடைய மன விருப்பம் என்னைக்கும் நிறைவேறிடும். பிரியமானவர்களே, நம்ம எப்படி நம்முடைய நினைவுகள்லாம் அப்பாவுடைய நினைவுகளுக்கு மாறுதலா ஏட்டிக்கு போட்டியும் பாங்க அப்படி நிற்க கூடாது. அவரோடு கூட எந்த அளவுக்கு நாம் நெருங்கி வாழுகிறோமோ அந்த அளவுக்கு அவரை போலவே யோசிப்போம், அவரை போலவே சிந்திப்போம். அவருடைய விருப்பமும் நம்ம விருப்பமும் ஒன்றா இருக்கும். அந்த வேளையில் என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய மன விருப்பம் எல்லாம் நிறைவேறும். நம்முடைய காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த ரகசியத்தை இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த ஆவியானவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, ஆதலால் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே நாதா, அப்பா உங்க இருதயம் எங்க இருதயமாய் மாறட்டும், உங்க விருப்பம் எங்க விருப்பமாய் மாறட்டும், உங்க சிந்தனை எங்க சிந்தனையாய் மாறட்டும். அவ்வளவு நெருக்கமா உங்களோட நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்யப்பா. அப்போ தினம் வெற்றி தான், அனுதினம் வெற்றி. எங்களுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகும். இயேசுவே, அந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வாங்க அப்படின்னு எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.